சர்வமும் சிவசக்திமயம், திருச்சிற்றம்பலம். மகாவிஷ்ணுவின் பெருமைகளை கூறும் மகத்தான அவரது 12 திருநாமங்களின் விளக்கங்களை பற்றி நாம் இப்பதிவில் காண உள்ளோம். கேசவா என்றால் துன்பத்தை தீர்ப்பவர் என்று பொருள். நாராயணா என்றால் உயிருக்கு ஆதாரமாக இருப்பவன் என்று பொருள். அதுமட்டுமின்றி எங்கும் நிறைந்தவன் என்றும் பொருள்படும். மாதவா என்பது திருமகள் மணாளனாக இருப்பவன் என்பது பொருள். கோவிந்தா என்றால் பூமியை பிரளயத்திலிருந்து காத்தவன் அல்லது பசுக்களை மேய்த்தவன் என்று பொருள்படும். விஷ்ணு என்றால் அனைத்து பொருள்களிலும் நிறைந்திருப்பவன் என்று பொருள். மதுசூதனா என்றால் புலன்களாகிய இந்திரியங்களை ஈர்ப்பவன் அல்லது மது எனும் அரக்கனை வென்றவன் என்று பொருள்படும். திரிவிக்ரமா என்றால் 3 அடிகளால் உலகங்களை அளந்தவன் என்று பொருள்படும். வாமனா என்றால் குள்ளமான உருவம் உடையவன் என்பது பொருள். ஸ்ரீதரா என்றால் ஸ்ரீ என்னும் திருமகளை தரிப்பவன் என்பது பொருள்படும். ரிஷிகேசா என்றால் தன் ஆணைப்படி புலன்களை நடத்துபவன் என்பது பொருள்படும். பத்மநாபா என்றால் தனது நாபியிலேயே தாமரையை உடையவன் என்பது பொருள். தாமோதரா என்றால் உரலினால் கயிற்றால் கட்டப்பட்ட அடையாளம் கொண்ட வயிற்றை உடையவன் என்பது பொருள்படும். இவ்வளவு சிறப்புமிக்க மகாவிஷ்ணுவின் இந்த 12 திருநாமங்களை தினமும் கூறி அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெறுவோம் என பணிவன்புடன் கோரி மகிழ்கிறேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.